எடுத்து போறாதீங்க. லூசு பைய, இன்னுமா போடல, போடுப்பா, அடா போடுப்பா. சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும் உங்க பொன்னான கையால, அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. படத்தோட செகண்ட் பார்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. வில்சன் தளபதி கிட்டயும் பேசிட்டாரு, அது மட்டும் இல்லாம தளபதி ஓகேன்னு சொல்லிட்டாராம். ஐயோ, ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புனு வேர்க்குதே, என்ன புடிச்சுக்கடா, கைத்தாங்களா. விஜய் சார் நெல்சனுக்கு கால் செய்து ஆறுதலும் கூறியிருக்காராம். விமர்சனங்களை மனதில் வைத்துக் கொள்ளாதீர்கள், நாம் மீண்டும் ஒரு படம் இணைந்து செய்யலாம் என விஜய் சாரும் கூறியிருக்காராம். மேலும் பீஸ்ட் படத்தின் கதையை எழுதும் போதே அப்படி ஒரு எண்ணம் இருந்தது. இப்ப என்ன பண்ண போறீங்க, ஹீரோ காப்பாத்திடுவாரு, அப்புறம் எல்லா நாளும் நடந்துரும், அதானே? அவரை புடிச்சு ஜெயில வச்சிருவாங்க, அதான் ஷூட் பண்ணிட்டாங்களா, சூப்பர், அவ்வளவுதானே, என்ன புதுசா என்ன இருக்கு? பீஸ்ட் படத்தின் கதை களத்தில் இரண்டாம் பாகம் எடுப்பதற்கான அனைத்து அம்சங்களும் இருப்பதாக நெல்சன் கூறியுள்ளார். இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. வழக்கமாக வெற்றி பெற்ற படங்களின் இரண்டாம் பாகம் தான் எடுக்கப்படும். அப்படி இருக்கையில் முதல் பாகமே எதிர்பார்த்த வரவேற்பை பெறாத நிலையில் பீஸ்ட் படத்தின் இரண்டாம் பாகம் உருவாக வாய்ப்பிருப்பதாக நெல்சன் கூறியிருப்பது சற்று ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. நீ உணர்ச்சி வச்சத்தை அடக்க, அப்பதான் உனக்கு நல்லது. கேவலமான பில்டப் தேவையா? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. அண்ணா ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போடா போ, என்ன ஒரு குத்து குத்து என்ன அப்படியா?